வண்டிக்கு நம்ம டாமினர் 2019 மாடல் ரிவ்யூ பண்ண போகிறோம். வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. டிசைனிங் வந்து நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது யூஜி மாடல்னு சொல்கிறாங்க, அதாவது அப்கிரேடட் மாடல். இன்ஜின்லேயும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பழைய வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் ஃபினிஷ் வரும், இப்போவும் மேட் பிளாக் கொடுக்குறாங்க. அண்டு பெயிண்டிங் ஃபினிஷ் ரொம்பவே நல்லா இருக்கு. டூ கலர் ஆப்ஷன் வரும், உங்களுக்கு க்ரீன் அண்ட் மேட் பிளாக்கில் வரும். கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் க்ரீன் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்இடி ஹெட் லேம்ப் வந்துடும். ஹை பீமாக இருக்கட்டும் லோ பீமாக இருக்கட்டும் நல்லாவே இருக்கும் நைட் விசிபிலிட்டி. ஏன்னா என்னோடய வண்டியிலையும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிற 2017 மாடல் ரன்லேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் சேம் தான். ஸோ நைட் விசிபிலிட்டி நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லாவே ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், கார்னரிங் பண்ணுறக்கும் ஹை ஸ்பீட்லேயும் நல்லாவே ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 320mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் டூல் சேனல் ஏபிஎஸ் ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்ததான் பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன், ஏன்னா ஹேண்ட்லிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா டூல் பேரல் எக்ஸாஸ்ட்டு, எக்ஸாஸ்ட் சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கேட்டு பாருங்கள். டியூக் 390 லவுடாகவே இருக்குது, நல்லாவே. நான் கூட சரி எக்ஸாஸ்ட் சவுண்ட் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், அதாவது கொஞ்சம் கிறிஸ்பாக நல்லா சவுண்டு வந்து அதிகமாக இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆனால் சவுண்டு செமையாக இருக்குது. அண்ட் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பழைய வண்டி SOHC இன்ஜின், அதாவது சிங்கிள் ஓவர் ஹெட் கேம்ப்பு. இது வந்து DOHC இன்ஜின், டூவல் ஓவர் ஹெட் கேம்ப்பு. அதனால தான் உங்களுக்கு 5 PS இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது பழைய வண்டி பார்த்தீங்கன்னா 35 BHP, இது வந்து 40 BHP பவர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாமே பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, அது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா பழையஸில் என்னோடதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில்வர் கலரில் வரும், இப்போ ஃபுல்லாமே பிளாக் அண்ட் கலர் ஃபினிஷ் கொடுத்தது ரொம்ப நல்லாயிருக்கு. பின்னாடி வந்து டுகாட்டி கான்செப்ட் பண்ணி நல்லாவே டெய்லைட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 110x70, பின்னாடி 150x60. அண்ட் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாமினர் லோகோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்டு டேங்க் பார் ஸ்டிக்கரும் மாற்றிருக்காங்க, நல்லாவே இருக்குது லுக்கு. அண்ட் கிராப் ரயில் பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பில்லியனுக்கு. சீட் பொறுத்த வரைக்கும் 800mm சீட் ஹைட்டு, அதே சேம் ஹைட் தான். பட் ஆனால் பில்லியனுக்கும் இருக்கட்டும் ரைடருக்கும் இருக்கட்டும் நல்லாவே கம்ஃபர்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து 500 km லாங் ஸ்ட்ரெச் போயிருக்கேன், அதாவது நிறுத்தாமல் இல்லை, ஒரு 1 hour ஒர்க்காக பிரேக் எடுத்து போயிருக்கேன். நல்லாவே பெயினே எனக்கு வரல, அந்தளவுக்கு நல்லாவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு லாங் ரைடுக்குலாம். ஸோ லாங் ரைடுக்கு ரொம்ப க்ரூசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சைடு வியூ மிரரும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னோடய வண்டியில் பார்த்தீங்கன்னா அதாவது 2017 மாடல் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், அதாவது ஓரளவுக்கு ஸ்டைலாகவும் இல்லை, அதாவது அடிக்கடி லூஸ் ஆயிரும். பட் ஆனால் இது நல்லா ஸ்டிஃபாக ஹார்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு வண்டியோட வெயிட் 2 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல் பேரல் எக்ஸாஸ்ட்னால தான். எக்ஸாஸ்ட் வந்து வெயிட்டு 2 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 184 kg, பழைய வண்டி 182 kg. சரி வாங்க நண்பா, ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸ்பீடாமீட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் ரிமைண்டர் இங்கேயே வந்துடும். அப்புறம் கீர் பஸ் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்தது பெரிய மைனஸ், ஏன்னா இங்கே இங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு, அதாவது ஓட்டும்போது பார்க்குறக்கு இங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கீழே குமிச்சு குமிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. சர்வீஸ் ரிமைண்டர் எக்ஸ்ட்ராவாக வந்துடுது. உங்களுக்கு கீர் பஸ் இண்டிகேட்டர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க பழைய வண்டிக்கு இதுக்கும். உங்களுக்கு ஃபியூல் கேஜு, அப்புறம் சாதாரண ஸ்பீடாமீட்டர், உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அண்டு ஓடவும் இங்கே, டைமும் இங்கே கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறது, மேலே கொடுக்க வேண்டியதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க, அதான் பெரிய மைனஸாக இருக்குது. ஏன்னா கீழே தான் பார்க்கணும் நம்ம கீர் பஸ் இண்டிகேட்டர், டைமு, ஓடோ மீட்டர்லாம் கீழே தான் பார்க்கணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பீடாமீட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் உங்களுக்கு ஃபியூல் கேஜ் இது மட்டும்தான். சர்வீஸ் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, மித்தபடி கீழே கொடுத்துருக்கலாம் சர்வீஸ் ரிமைண்டர்லாம், மேலே கொடுத்தது பெரிய மைனஸாக இருக்குது. ஏன்னா கீர் பஸ் இண்டிகேட்டர்லாம் அங்கிருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணலாம். சரியான ஸ்மூத் பிக்கப், ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 BHP இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது DOHC இன்ஜின் கொடுத்தங்காட்டி உங்களுக்கு 5000 RPM நியூட்ரல் மீட்டர், 35 Nm டாக் தான். உங்களுக்கு 5000 RPM வந்து பார்த்தீங்கன்னா பவர் நல்லா இருக்கு. அண்ட் பிக்கப் ரொம்பவே நல்லா இருக்கு, 5 PS இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது பழைய வண்டி 35 BHP, இது 40 BHP பவர். பட் ஆனால் டார்க் சேம் தான், பட் ஆனால் 5000 RPM ரிலீஸ் ஆகுது, அதனால பவர் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், எக்ஸாஸ்ட் சவுண்டு தான் நண்பா வேற லெவலு. பழைய வண்டிக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சவுண்டு செமையாக இருக்கு, நல்லாவே அப்கிரேட் பண்ணிக்காங்க. பஜாஜ் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அண்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்துடும், அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய வண்டியிலையும் ஸ்லிப்பர் கிளச் தான். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 km ஓட்டியிருக்கேன். ஸ்லிப்பர் கிளச் இருக்குங்காட்டி என்னென்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா கிளச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. அண்டு கீர் பொசிஷன், அதாவது கீரை வந்து மாற்றுறதுக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பிரேக்கிங் சொல்லது நல்லா
பிக்கப் தான் நண்பர் வேற லெவல்ல. பிக்கப் தான் செம்மையா இருக்கு. 5 PS இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி கண்டிப்பா டாப் ஸ்பீடு 10 km அதிகமா சொல்லியிருக்காங்க. அதாவது 160, பழைய வண்டி பாத்தீங்கன்னா 150 to 155, இது 160 to 165 போலாம். எக்ஸாஸ்ட் சவுண்டு தான் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்டு எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கம்ஃபர்ட் தான். நல்லாவே ஒரு கம்ஃபர்ட் பொசிஷனில் இருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக லாங் ஸ்டேஜ் போனாலும் எந்த பெயினும் வராது. ட்ரைனிங் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குது. வண்டியோட வெயிட் நீங்கள் 184 kgன்னு நினைக்கலாம், பட் ஆனால் நீங்கள் ரன்னிங்கில் வந்து தெரியாது. டேர்னிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. 184 kgல அவ்வளோக்கா தெரியல. வெயிட் கொடுத்தது பெரிய ப்ளஸ், ஏன்னா க்ரூசிங் ஹைவேல க்ரூசிங் பண்ணும்போது ஒரு 80, 90, 100 நீங்கள் க்ரூசிங் பண்ணும்போது வெயிட் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ வண்டியோட வெயிட் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது. டாம்னர் அதிகமாக கொடுத்ததே பார்த்தீங்கன்னா க்ரூசிங் தான், அதாவது ஹைவேல நல்லா க்ரூஸ் பண்ணுறது தான். நல்லாவே ஹேண்டில் பார் வந்து வெயிட் நல்லாவே இருக்கு பாருங்க, ஸ்டேபிளா இருக்கு வண்டி. அதாவது நல்லாவே வெயிட் தெரியுது ஹேண்டில் பார்ல. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா கார்னரிங் பண்றதுக்குலாம் நல்லாவே ஸ்டேபிளா இருக்கு. அந்த லைன் பாத்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. இது பெரிய பிளஸ்ஸா தான் இருக்கும். கீர் பஸ் இண்டிகேட்டர் நான் சொன்னேன்ல, இங்க கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, பட் ஆனா இங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து கீழே குமிஞ்சு பார்க்கணும். பட் ஆனா கீர் பஸ் இண்டிகேட்டர் இங்க கொடுத்துருந்தா தான் நல்லா பார்க்கறதுக்கு டக்குன்னு பார்க்க முடியும். மித்தபடி சைட் வியூ மிரர் எல்லாம் மாத்திருக்காங்க. அது பார்க்க இன்னுமே என்ன சொல்றது, நல்லாவே ஹார்டா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க, அதனால நல்லா இருக்கு. மித்தபடி சீட் பொசிஷன் எல்லாமே நல்லா இருக்கு நண்பா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக்னு சொல்லுவேன். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 210,000 வருது. 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ், ஆன் ரோட் ரேட் பாத்தீங்கன்னா 210,000 வருது எல்லாமே சேர்த்து. பார்த்தீங்கன்னா 210,000 வருது. இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது 200 cc, 250 cc தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இவங்க 400 cc கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஃபார் மணி பைக்குன்னு சொல்லுவேன். யாருக்கெல்லாம் பட்ஜெட்டு ஒரு 2 lakhல எனக்கு வேல்யூ ஃபார் மணி பைக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எக்ஸாஸ்ட் சவுண்டுலாம் வேற லெவல் நண்பா. கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் சவுண்டு எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவ்வளோ என்ன சொல்கிறது, டுகேட்டி கான்செப்ட் பண்ணி தான் டிசைன் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ சவுண்டு டுகேட்டி மாதிரியே இருக்குது. எக்ஸாஸ்ட் சவுண்ட் இன்னுமே நல்லா இருக்கு. ஃபுல்லாமே மேட் பிளாக் ஃபினிஷ் கொடுத்தங்காட்டி ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்டு ஆவரேஜ் ஃபியூயல் எக்கானமி பாருங்க, 20 to 27 காட்டுது. பட் ஆனால் மைலேஜ் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 to 21 அந்த ரேஞ்சு தான் வந்து சிட்டிக்கு தருது. லாங் போகிறது வரைக்கும் தெரியல. பட் ஆனால் கஸ்டமர் வந்து இப்போ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி 200 km தான் ஓடி இருக்கு. கஸ்டமர் செக் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபுல் டேங்க் அடிச்சு செக் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 19 தான் தந்துச்சாமா சிட்டிக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் மைலேஜ் தரும், அப்புறம் செக் பண்ணால் தெரியும். நான் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் எவ்வளோ தந்துச்சுன்னு. உங்களுக்கு எண்டு பார் மிரு, அதாவது எண்டு பாரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு பாரும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இதனால் என்னென்னா ஹேண்டில் பார் பார்க்க நல்லா ஒய்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வேற லெவல் சவுண்டு இருக்கட்டும், ஒரு என்ன சொல்றது எக்ஸாஸ்டே நீங்க மாத்தவே தேவையில்லை. கண்டிப்பா இந்த ஸ்டாக் எக்ஸாஸ்டே ரொம்பவே நல்லா இருக்கு, லவுடாவும் இருக்கு. கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஸ்டாக் எக்ஸாஸ்ட். இங்க நிறுத்தி நம்ம இன்னொருக்கா பார்க்கலாம் அவுட்டர் லுக்கு. இன்னொன்று சொல்லி ஆனால் சைட் ஸ்டாண்டு வந்து மாற்றிருக்காங்க. என்னென்னா பழைய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட வண்டியில் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டு கொஞ்சம் ரொம்பவே சின்னதாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து நல்லா ஹார்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைவேல அதிகமாக க்ரூஸ் பண்ணுறங்காட்டி நீங்கள் சேடில் பேக் வெயிட்லாம் அதிகமாக வச்சிங்கன்னா ஸ்டாண்ட் இன்னுமே தாங்குறதா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சைட் ஸ்டாண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரைசிங் வைஸ் பழைய மாடலுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருந்ததோ எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இந்த கீர் பஸ் இண்டிகேட்டர் மேலே கொடுத்துருக்கலாம். மித்தபடி வண்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஓட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி பைக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 cc 250 cc எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக டாம்னர் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு ஹை இப்போ இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரைடிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாம்னர் வந்து நல்ல சாய்ஸாக இருக்கும். 210,000 வேல்யூ ஃபார் மணி பைக்குன்னு சொல்லுவேன்.
கண்டிப்பா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பா 5 PS இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, இதனால டியூக் 390 ஈக்குவலா பவர் போகுது. அண்ட் சைட் மவுண்டட் எக்ஸாஸ்ட் என்ன சொல்றது, அந்த அதாவது டூல் பேரல் எக்ஸாஸ்ட் சொல்லியே ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டூல் பேரல் எக்ஸாஸ்ட் சவுண்ட் தான். கேட்டிங்களா, டூல் பேரல் எக்ஸாஸ்ட் சவுண்ட் தான் ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது என்ன சொல்றது, ஓட்டும் போது நல்லாவே ஃபீல் ஆகுது. 210,000 வேல்யூ ஃபார் மணி பைக் நண்பா. கண்டிப்பாக நீங்கள் 200 CC 250 CC போய் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டாம்னர் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் நண்பா, டாம்னர் ரிவ்யூ பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணி ரிவ்யூ பண்ணுமோ அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. நன்றி நண்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு.